ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நம்ம சேனல் ஐஸ் கியூப்ஸ் பயன்படுத்தி 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் கேர் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோன் பார்க்கலாம். கர்ட் ஐஸ் கியூப்ஸ் ஃபார் ட்ரை ஸ்கின். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் ஹனி, 1/2 கப் வாட்டர். இதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஐஸ் கியூப் ட்ரை எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் 5 to 6 ஹவர்ஸ் கிட்ட ஃப்ரீஸ் பண்ண வைங்க. தென் அந்த ஐஸ் கியூப்ஸ் எடுத்து உங்கள் ஃபேஸ் அன்னைக்கில் அப்வர்ட் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். இது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ட்ரை டு நார்மல் ஸ்கின்னுக்கு சேஞ்ச் ஆகுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்த ரெமெடியில் ஐஸ் கியூபியை பயன்படுத்தணும்னா ஐஸ் கியூப் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகுறது தான் ஐஸ் கியூப். அதுக்கப்புறம் இது பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி உங்கள் ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் தரதுக்கும் இந்த ஐஸ் கியூப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்ம ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த ஐஸ் கியூப் வைத்து தேய்த்தாலும் நம்ம ஸ்கின்ல அது ஈஸியாக அப்சர்ப் ஆகும். இந்த ஐஸ் கியூப் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இதை பயன்படுத்தி ரெமெடி பண்ணும்போது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் தரும். அதுக்கப்புறம் இந்த ஐஸ் கியூப்ஸ் அண்டர் ஐஸில் தடவலாம் பிளாக் மார்க்ஸ் மறையவும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் போக்கவும், பிம்பிள்ஸ்னால் ஏற்படும் வலி மற்றும் வீக்கம் குறையவும் இது ஹெல்ப் பண்ணும். தென் இந்த ஐஸ் கியூப்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறது நமக்கே ஃபீல் ஆகும். நம்ம ஃபேஸ் அப்படி பார்க்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ஃபேஸ் தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டொமேட்டோ ஐஸ் கியூப்ஸ். இது ஓப்பன் போர்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 தக்காளி, அதை ஜூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஆரஞ்சு, அதையும் ஜூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஹனி, அப்புறம் 1/2 கப் ஆஃப் வாட்டர். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தென் ஐஸ் கியூப் ட்ரை எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். தென் ஃப்ரீசரில் 5 to 6 ஹவர்ஸ் கிட்ட ஃப்ரீஸ் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் கியூப் எடுத்து அப்வர்டு டைரக்ஷனில் மசாஜ் பண்ணுங்க. நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் டைட்டன் பண்ணி ஓப்பன் போர்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஆன் டர்மரிக் ஐஸ் கியூப்ஸ் ஃபார் ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ். இது வந்து பிம்பிள்ஸ் மற்றும் பிம்பிள்ஸ்னால வர தழும்புகள் போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கப் தண்ணீர், 1 ஸ்பூன் பால், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தேன். அதுக்கப்புறம் இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தென் ஐஸ் கியூப் ட்ரை எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். தென் ஃப்ரீசரில் 5 to 6 ஹவர்ஸ் கிட்ட ஃப்ரீஸ் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் இந்த ஐஸ் கியூப் எடுத்து அப்வர்டு டைரக்ஷனில் மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி மசாஜ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி இந்த பிம்பிள்ஸ், ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் மறையதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் குக்கும்பர் ஐஸ் கியூப்ஸ் ஃபார் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் சன்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 வெள்ளரிக்கை எடுத்து ஜூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, 1/2 ஆரஞ்சு ஜூஸ், 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர், கொஞ்சம் தண்ணி. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐஸ் கியூப் ட்ரை எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். தென் ஃப்ரீசரில் 5 to 6 ஹவர்ஸ் கிட்ட ஃப்ரீஸ் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் இந்த ஐஸ் கியூப் எடுத்து அப்வர்ட் டைரக்ஷனில் மசாஜ் பண்ணுங்கள். இது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் டார்க் ஸ்பாட்ஸ் மற்றும் சன்னால் ஏற்படுற டர்ன் ரிமூவ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 ரெமெடிஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர், தக்காளி, டர்மரிக் அண்ட் குக்கும்பர். இந்த 4 பெனிஃபிட்ஸ் நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸில் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.